ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் இங்கிலீஷ் குவீன் சேனல் டுடே வி ஆர் கோயிங் டு சி த கொஷின் வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் தொடர்ந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கொஷின் வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் ஸோ நம்ம என்னென்ன கொஷின் வேர்ட்ஸ்லாம் இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபார் ஆஸ்கிங் வேர்ட் ஒன் ஹூ ஹூ அப்படிங்கிறது தமிழில் சொல்லும்போது யார் ஸோ இட் ரெஃபர்ஸ் டு பீப்புள் பர்சன்ஸ்க்கு நம்ம இந்த ஹூ அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம் ஓகே இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஹூ இஸ் திஸ் திஸ் இஸ் மானு இது யாரு அப்படின்னு கேட்கும்போது திஸ் இஸ் மானு அவங்க பேரை மென்ஷன் பண்ணி நம்ம சொல்கிறோம் இப்போ ஹூ ஆர் அப்படின்னு கேட்கும்போது நம்ம நீ யாரு ஸோ அந்த பர்சன்ஸை ரிலேட் பண்ணுறப்ப ஹூ நெக்ஸ்ட் வாட் வாட் அப்படின்னா என்ன இட் ரெஃபர்ஸ் டு ஸ்பெசிஃபிக் திங்ஸ் எக்ஸாக்டாக ஒரு திங்கை வந்து நம்ம கேட்கும்போது இல்லை பர்டிகுலர் பண்ணி கேட்கும்போது என்ன அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகே நோ வில் சி ஒன் எக்ஸாம்பிள் வாட் இஸ் திஸ் திஸ் இஸ் அ பென் இது என்ன அப்படின்னு நம்ம ஒரு பொருளை பர்டிகுலர் பண்ணி கேட்குறோம் ஸோ அதுக்கு ஆன்சர் எப்படி வருது திஸ் இஸ் அ பென் எதுவாக வேணால் இருக்கலாம் ஸோ வி கேன் ஆன்சர் திஸ் இஸ் அ பென் ஓகே ஸோ வாட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணுது நெக்ஸ்ட் வேர்ட் த்ரீ ஹவ் ஹௌ அப்படிங்க நம்ம தமிழில் வந்து எப்படி அப்படின்னு கேட்போம் இல்லையா ஸோ என்ன மேனர் அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம ஹௌ அப்படிங்கிறதான் யூஸ் பண்ணுறோம் ஸோ இட் இஸ் யூஸ் டு டிஸ்கிரைப் த மேனர் தட் சம்திங் இஸ் டன் எப்படி வந்து அந்த வேலையை செஞ்சிருக்காங்க இல்லை நம்மக்கிட்ட யாராவது கேட்கும்போது அவங்களுக்கு நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம் டிஸ்கிரைப் பண்ணி சொல்லுவோம் இல்லையா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா உங்களுக்கு புரியும் என்ன எக்ஸாம்பிள்னு பார்த்துடலாம் எக்ஸாம்பிள் ஹவ் இஸ் மை ட்ராயிங் இப்போ என்னோடய ட்ராயிங் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இட் இஸ் பியூட்டிஃபுல் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறோம் இல்லையா ஸோ அதுக்கு தான் நம்ம த ஹவு அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம் ஓகே

பிளேஸை மென்ஷன் பண்ணுது ஓகே ஸோ அந்த பிளேஸில் நம்ம வேர் அப்படிங்கிற கொஷின் கேட்குறோம் நெக்ஸ்ட் வேர்ட் ஃபைவ் விச் இது வந்து ரெண்டு ஆப்ஷனாக வரும் எது எந்த அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷனில் நம்ம இந்த விச் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த விச் அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணுதுன்னா இட் இஸ் யூஸ்ட் வென் அ சாய்ஸ் நீட்ஸ் டு பி மேட் நம்மளுக்கு எதை சூஸ் பண்ணணும் அப்படின்ற இடத்துல நம்ம விச் அப்படின்ற கொஷினை வந்து யூஸ் பண்ணுவோம் விச் ஒன் யூ வாண்ட் டு சூஸ் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா ஸோ அந்த விச் அப்படிங்கிறது ஆப்ஷனலாக வரும் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் விச் கலர் ஷுட் ஐ சூஸ் நான் எந்த கலர் சூஸ் பண்ணட்டும் அப்படின்னு கேட்போம் இல்லையா ஸோ அந்த இடத்துல விச்சினும் யூஸ் பண்ணணும் ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன வேணா இருக்கலாம் ரெட் ஆர் எல்லோ ஓகே தட் இஸ் ஜஸ்ட் அண்ட் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் வேர்ட் ஹூஸ் ஹூஸ் அப்படிங்கிறத தமிழில் என்ன சொல்லணும்னா யாருடையது இது வந்து பொசிஷன் ஃபார்மில் வந்துடும் ஸோ இது இப்போது இந்த பொருள் வந்து யாருடையது அந்த பொசிஷன் ஃபார்ம் ஓகே ஓனர்ஷிப் இட் ரெஃபர்ஸ் டு பொசிஷன் இந்த பொருள் வந்து யாருடையது இந்த பேனா யாருடையது அப்படின்னு நம்ம இல்லையா ஹூஸ் திஸ் பென் ஹூஸ் தட் புக் அப்படின்னு கேட்போம் இல்லையா ஸோ அதை ரெஃபர் பண்ணுறதுக்காக நம்ம கேட்குறோம் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க ஹூஸ் புக் இஸ் திஸ் திஸ் இஸ் முருகன்ஸ் புக் ஸோ அந்த அப்பாஸ்ட்ரஃபி யூஸ் பண்ணும்போது பொசனில் வந்துடும் ஓகே ஸோ இது யாரோட புக்குங்கும்போது முருகன்ஸ் புக் நெக்ஸ்ட் வேர்ட் செவன் வென் வென் அப்படிங்கிறது நம்ம டைமிங் யூஸ் பண்ணுறதுக்காக கொஷின் வேர்டு வந்து வென் யூஸ் பண்ணுறோம் ஸோ தமிழில் வந்து எப்பொழுது இட் ரெஃபர்ஸ் டு டைம் ஆர் அக்கேஷன் எக்ஸாம்பிள் பாருங்கள் வென் டூ யூ கோ ஜாக்கிங் நீங்கள் எப்போ ஜாக்கிங் போவீங்க ஆன் சண்டேஸ் நான் வந்து யூஸ்வலாக சண்டேஸில் வந்து ஜாக்கிங் போவேன் ஸோ அந்த வந்து எக்ஸாம்பிள் வந்து வென் அப்படிங்கிற கொஷினுக்கு ஆன்சர் ஆன் சண்டேஸ் நெக்ஸ்ட் வேர்ட் எயிட் ஹவு மெனி இது தமிழில் கேட்கும்போது எத்தனை இப்போ ஹவு மச் அப்படிங்கிறது நம்மளுக்கு தான் வரும் பட் அது வந்து அன்கவுண்டபுளாக வந்துடும் ஓகே ஹியார் இட் ரெஃபர்ஸ் டு குவான்டிட்டி இது வந்து கவுண்டபிள் ஓகே எக்ஸாம்பிள் பாருங்கள் ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் இன் த கிளாஸ் ரூம் ஸோ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸில் இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது தேர் ஆர் டென் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இது வந்து கவுண்டிங்கில் வந்துடுது ஸோ திஸ் இஸ் த கவுண்டபிள் நவுன் அந்த குவான்டிட்டியில் இட்ஸ் கம் அண்டர் கவுண்டபிள் ஓகே நெக்ஸ்ட் வேர்ட் நைன் வை ஸோ ஒய் அப்படிங்கிறது ஏன் நம்ம தமிழில் கேட்கும்போது ஏன் இது வந்து ரீசனுக்காக நம்ம கேட்போம் ஒய் ஆர் யூ டூயிங் திஸ் அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா ஸோ இட் இஸ் யூஸ் டு அப்டெயின் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆர் ரீசன் ஸோ ஒரு ரீசன் இருக்கும் ஒய்னு கேட்கும்போது ஒரு ஆன்சர் வந்து ரீசனாக ஏதாவது ஒன்று சொல்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த இடத்துல நம்ம கொஷின் ஒய் அப்படிங்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஒய் டோன்ட் யூ அட்டன் த மீட்டிங் நீ ஏன் வந்து மீட்டிங் இப்போ அட்டன் பண்ணல அப்படிங்கும்போது பிகாஸ் ஐ எம் சிக் ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை அதனால் வந்து நான் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணலை ஸோ ஒய் அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஆன்சர் என்னவாக வரும் ஏதாவது ஒரு ரீசன் இல்லை ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்னென்ன கொஷின் வேர்ட் பார்த்துருக்கோம் ஹூ வாட் ஹவ் வேர் விச் அண்ட் ஹூஸ் வென் ஹவு மெனி அண்ட் வை ஸோ தீஸ் ஆர் த நயன் கொஷின் வேர்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தது ஸோ இந்த நயன் கொஷின் வேர்ட்ஸ் நம்ம எப்படி எப்படிலாம் நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணணும் என்ன ரீசனுக்காக யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினச்சிருக்கேன் நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்